கேஎல்ஆர் தி ஃபோட்டோகிரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கே எல் ராஜா பொன்சிங். இந்த வீடியோவில் நம்ம போர்ட்ரேட் ஷூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த போர்ட்ரேட் ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம், அண்ட் எந்த மாதிரி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணால் அந்த போர்ட்ரேட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு மீனிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்ட்ரேட் கான்செப்ட், ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் கான்செப்டை பற்றி நான் பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல ரொம்ப பாப்புலராக நம்ம வந்து ஒயிட் இல்லாட்டி வந்து ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம போர்ட்ரேட்ஸ்லாம் ஷூட் பண்ணுவோம். இந்த ஒயிட் இல்லாட்டி பிளைன் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டினுடைய அவுட்லைன், அதாவது ஒரு போர்ட்ரேட் பண்ணும்போது அதனுடைய அவுட்லைன் வந்து ரொம்ப கிளியராக டிஃபைன்டாக நமக்கு அதில் மார்க் ஆகும். அப்போ அட்டென்ஷன் வந்து ஒன்லி அந்த போர்ட்ரேட் மட்டும் போகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கும் இல்லை ஒரு பிளைன் பேக்ரவுண்டுக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அதனால் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டினுடைய அவுட்லைன் கிளியராக வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டோ ஒரு பிளைன் பேக்ரவுண்டோ நீங்கள் போகலாம். அண்ட் இந்த மாதிரி போகிற சமயத்தில் உங்கள் சப்ஜெக்ட் அவுட்லைன் டிஃபைன் ஆகும் சொன்ன பார்த்தீங்களா, அதனால் வந்து சப்போஸ் ரொம்ப குண்டானவங்களை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் எடுக்கும்போது அவங்க ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதில் அவங்களுக்கு. அதனால் பிளான் பண்ணிக்கோங்க எப்படி எந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் போடணும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அண்ட் சில சமயத்தில் ஒயிட் பேக்ரவுண்ட்லேயோ பிளைன் பேக்ரவுண்டில் எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி என்ன பண்ணலாம், அதை கட் அவுட் பண்ணி வேறு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம ஒரு போர்ட்ரேட் ஷூட் பண்ணுவோம், ஒயிட் பேக்ரவுண்டில் ஷூட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை கட் அவுட் பண்ணி அது வீடியோவாகட்டும் இல்லாட்டி வந்து ஃபோட்டோவாகட்டும் என்ன பண்ணுவோம், கட் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய மாதிரி ஒரு பேக்ரவுண்டு அதில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா. அதுக்கு கூட இந்த ஒயிட் பேக்ரவுண்டும் இந்த பிளைன் பேக்ரவுண்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட் அவுட் பண்ணுறது உங்களுடைய மெயின் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் போடும்போது இந்த பேக்ரவுண்டுடைய எக்ஸ்போஷரை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. ஓவர் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுடைய அவுட்லைன் பூரா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஃபாகி எஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதனால் அது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கோ ஃபார் க்ரே பேக்ரவுண்ட் ஆல்சோ, அது கூட நீங்கள் கட் அவுட் பண்ணுறச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில சமயத்தில் நீங்கள் வந்து சேம் கலரில் கூட பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம், அதாவது அந்த போர்ட்ரேட் நீங்கள் யார் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே கலரில் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா அப்போ கூட பார்த்திங்கன்னா அது உங்களுடைய அவுட்லைன் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது மெர்ஜ் ஆகி போகும். அப்போ கூட சில சமயத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்குறப்ப கூட ரொம்ப ரொம்ப எஸ்தெட்டிக்காக ரொம்ப எலீட்டாக இருக்கும் அந்த மாதிரியான சில பேக்ரவுண்ட் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது. அப்போ பேக்ரவுண்டில் கூடுமான வரை நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள டெக்ஸ்சர்ஸ் தெரியாது. இதை நீங்கள் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அவுட்டோரில் பண்ணும்போது ஒரு பிரைட் பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கையை ஒரு பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம், இல்லை ஒயிட் கலர் வால் மாதிரி ஏதாவது இருந்துச்சு பில்டிங்குடைய ஐ மீன் வால் இல்லாட்டி அந்த மாதிரி விஷயத்தை கூட சர்ஃபேஸ் கூட நம்ம வந்து பேக்ரவுண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பேக்ரவுண்டு போர்ட்ரேட்ஸை பொறுத்த அளவுக்கு. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்போ இல்லை அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு ஹைக்கி பேக்ரவுண்ட் போட்டு போர்ட்ரேட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப பாப்புலரான ஒரு பேக்ரவுண்ட் ஆக்சுவல். ஸோ இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒயிட்டையோ இல்லாட்டி பிளைன் பேக்ரவுண்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து பிளாக் இல்லாட்டி வந்து கான்ட்ராஸ்டான பேக்ரவுண்ட் இதை நம்ம பயன்படுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எப்படி ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பாப்புலராக இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்டும் கொஞ்சம் பாப்புலராக இருக்கும் ஆக்சுவலாக. இதை லோக்கி பேக்ரவுண்ட்ஸ் கூட அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஸ்டுடியோஸில் வந்து நம்ம அதை ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் நீங்கள் போட்டு எடுக்கும்போது இல்லாட்டி டார்க் பேக்ரவுண்ட் போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் மட்டும்தான் பார்க்குறவங்க கண்ணில் தெரியும். ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் போடும்போது பார்த்திங்கன்னா சில சமயத்தில் இந்த ஒயிட் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும் பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு. ஆனால் பிளாக் அந்த மாதிரி ஒரு உறுத்தலாக இருக்காது. ஏன்னா பிளாக் ஏரியாவை நம்ம கண்ணு அதிகமாக பார்க்காது அப்படிங்கிறதுனால பளிச்சுன்னு நீங்கள் வந்து யாரை நீங்கள் காமிக்க நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அப்படியே அந்த ஃபோட்டோலேருந்து வெளியில் வருவாங்க. அந்த செப்பரேஷன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் பிளாக் பேக்ரவுண்ட் போடும்போது சப்போஸ் இந்த டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவுட்லைன் டிஃபைன் ஆகாது. டிஃபைனாக இருக்கும்போது அப்படியே மெர்ஜ் ஆகிடும். அப்படி மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியவாங்க. இது ஸ்டுடியோஸில் எடுக்கும்போது சரி தான், இல்லாட்டி அவுட்டோரில் எடுக்கும்போது கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சில ஷார்ட்ஸ் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, அதாவது ஸ்டுடியோவில் எடுத்த சில ஷார்ட்ஸ் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி வந்து அவுட்டோரில் எடுத்த ஷார்ட்ஸும் காமிச்சிருக்கேன். இதையும் தாண்டி நம்ம டோட்டலாக ஒரு கான்ட்ராஸ்ட் பேக்ரவுண்ட்ஸ் போயிடலாம். கான்ட்ராஸ்ட் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு நேராக எதிர்மாராக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு. ஸோ அவங்க டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா பிரைட் கலர் பேக்ரவுண்ட் போகலாம், பிரைட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா டார்க் கலர் பேக்ரவுண்ட் போகலாம். ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா கான்ட்ராஸ்டான பேக்ரவுண்ட்ஸ் சொல்கிறோம். கான்ட்ராஸ்ட் பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து சப்ஜெக்டுடைய ஷேப் வந்து ரொம்ப கிளியராக டிஃபைண்டாக தெரியும். நார்மலாக ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம கிட்ஸ் போர்ட்ரேட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். பளிச்சுன்னு உள்ள சாலிடான பேக்ரவுண்ட்ஸ் பார்த்திங்களா
அது வந்து கிட்ஸ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் பிளாக் சூஸ் பண்ணி பண்ணுற சமயத்தில் அந்த சைடில் வந்து லோக்கி எஃபெக்ட் வரும். சப்ஜெக்ட்க்கு நீங்கள் வந்து குறைவான லைட்டு கொடுத்து அவங்க டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து லோக்கி எஃபெக்ட் வரும். லோக்கி எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு வேறு ஒரு எமோஷனல் ஃபீல் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா. இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு போர்ட்ரேட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து அவங்களோட ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டி பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி பில்டரை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு டார்க்கான ஒரு பிளாக்கான ஒரு பேக்ரவுண்டை விட ஒரு சூப்பர்பான ஒரு பேக்ரவுண்டு எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே இல்லை. அதில் தான் அவங்களுடைய பாடியினுடைய அந்த ஒடக்கன்ஸு இந்த ஃபார்ம் சொல்லக்கூடியது கான்டோர்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய கட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் நிறைய சமயத்தில் வந்து டார்க் பேக்ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத பாடி பில்டர்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், கிளாமர் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. எங்கெல்லாம் அட்டென்ஷன் வந்து சப்ஜெக்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் வந்து நம்ம டார்க் பேக்ரவுண்டையும் கான்ட்ராஸ்ட் பேக்ரவுண்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சார். ஸோ பிளாக் இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி ராயல் கலர் உங்களுக்கு. பிளாக் வில் கிவ் அ கிரேட்டஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் த பேக்ரவுண்ட் அண்ட் த சப்ஜெக்ட். அதனால் டார்க் பேக்ரவுண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். மூணாவது நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்சரைஸ்ட் இல்லாட்டி வந்து பேட்டர்ன் ரிலேட்டடான ஒரு பேக்ரவுண்ட். ஸோ பிளெயின் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வந்து டிஸ்டிங்க்டாக உங்களுக்கு வந்து போர்ட்ரேட்டில் தனித்து காமிக்கும் அப்படிங்கிறது நான் சொன்னவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆக்சுவலாக. அட் த சேம் டைம் உங்களுக்கு பேட்டர்ன் உள்ளது, அதாவது ஒரு டிசைன் இருக்க மாதிரி உள்ளது ஆக்சுவலாக, ரிப்பீட்டடான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய சில பேக்ரவுண்ட்ஸ் இல்லாட்டி டெக்ஸ்சரைஸ்டு பேக்ரவுண்ட்ஸ் இல்லை பார்க்கும்போது பின்மாடி வந்து ஒரு டெக்ஸ்சர் இருக்க மாதிரி சில பேக்ரவுண்ட்ஸ் கூட நம்ம போர்ட்ரேட்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் வந்து பார்க்குறப்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ பிளெயின் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வருது பார்த்திங்களா. அதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு பொருத்தமாக என்ன போர்ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த போர்ட்ரேட்டுக்கு பொருத்தமான சில பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா பார்க்குறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிசைன் இருக்கக்கூடிய, பேட்டர்ன் இருக்கக்கூடிய, டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் மெட்டீரியலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டுடியோவில் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஈவன் சம்டைம்ஸ் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக் மாதிரி கூட போட்டு நீங்கள் அது ஒரு டிசைன்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு சீரியல் லேம்ப் போட்டு மல்டிபிள் லேம்ப்ஸ் போட்டு ஒரு சின்ன புக்கே க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட பேட்டர்னில் கொண்டு வரலாம். அவுடோரில் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, அப்போது வந்து அந்த பேட்டர்ன் வந்து அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். இதில் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன், அதில் பிரிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடியை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து அவங்களுடைய அந்த பிரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கம்போஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெக்ஸ்சரைஸ்டு இல்லாட்டி வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் சொல்லி சொல்கிறோம். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும், ஏன்னா ரொம்ப வந்து அது டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது பேக்ரவுண்ட் ரொம்ப டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அட்டென்ஷன் டு த சப்ஜெக்ட் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதனால் போர்ட்ரேட்டில் வந்து நம்ம யார் படம் எடுக்கிறோமோ அவங்க தான் முக்கியமானவங்க. அது தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி தான், இல்லாட்டி வந்து ஒரு கப்பில் இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பீப்புள் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. பட் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த பேக்ரவுண்டை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ இல்லையா. ஸோ ஏதோ ஒருத்தர் நிற்க வச்சு எடுத்தால் ஏதோ ஒன்று வந்துருச்சு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்டிங், ஏதோ ஒரு போல் வந்துச்சு, வயர் வந்துச்சு, கேபிள் வந்துச்சு, இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டூ பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவலாக அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு அழகாக எப்படி கொண்டு வர்றது. ஸோ எப்போ நீங்கள் வந்து சப்ஜெக்டை தாண்டி பேக்ரவுண்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போயும் உங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்டை பார்த்ததுக்கு அப்புறம் பேக்ரவுண்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம், இந்த கலரில் பேக்ரவுண்ட் போடலாம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்க ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் அந்த போர்ட்ரேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் என்ன கான்செப்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்டோடு அதை ரிலேட் பண்ணி போகிற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அதுக்கு ஐ திங்க் இது வந்து ஸ்கை இஸ் எலிமிட். என்னை பொறுத்தளவுக்கு இந்த டெக்ஸ்சரைஸ்டு பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பேட்டர்ன் உள்ள பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கோ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்துலாம் கிடையாது ஆக்சுவலாக. அது போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக, உங்களுடைய கற்பனை தான் அதுக்கு வந்து ஒரு பெரிய எண்டுன்னு நான் சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணிக்கோங்க, அந்த பேட்டர்ன் அந்த டிசைனை வந்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்க முடியுமாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக, அதுக்கு மேட்சிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா க்ரீன் கலரில் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வந்து அதில் உள்ளே கொண்டு வரேன் உங்களுக்கு. அந்த மாதிரி சில விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூ கேன் பிக்அப் ஃப்ரம் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப். அப்போ அதில் வந்து பேக்ரவுண்ட் கிளாஷ் இருக்காது, ஏதோ நீங்கள் வந்து அது வந்து ஒரு அன்னெசரியாக நீங்கள் புகுத்துற மாதிரி இருக்காது. எப்போவுமே ஃபோட்டோகிராஃபி வந்து இயல்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கும்போது அது டேக் த மீன் கலர் அந்த பேட்டர்ன் ஃப்ரம் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப். சப்ஜெக்ட்லேருந்து அதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகே, அதனால் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் நம்மளால் பண்ண முடியும் ஆக்சுவலாக. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஏரியா, நான் அதுக்குள்ளே நான் போகல. ஷூட் பண்ணும்போது எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தா அந்த வீடியோ. அதனால் இதில் நான் காமிச்சிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சரைஸ்டு பேக்ரவுண்ட்ஸை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக.
இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு, ஒரு ஐடியா கொடுக்கும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபில என்ன பொறுத்தளவுக்கு வந்து எங்கே இருந்தாவது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து கரெக்டாக தான் என்ன சொல்லுவாங்க, கருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. தட் இஸ் அ நியூக்ளியஸ் ஆஃப் த ஐடியா. அந்த நியூக்ளியஸ் ஏதாவது ஒருத்தர் நீங்கள் பிக்கப் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஐடியாஸோ நீங்கள் கொண்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வேறு வேறு மாதிரி படங்களை போட்டு நீங்கள் கலக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது கூட நீங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபராக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப விஷுவலாக எவிடென்ஷியலாக இருக்கும். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரியேட்டிவான பேக்ரவுண்ட்னு சொல்லலாம், ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது அந்த போர்ட்ரேட்டை நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த போர்ட்ரேட்டுக்கு பின்னாடி உள்ள விஷயம் வந்து அந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் ஸ்டோரி டெல்லிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நார்மலாக இதை வந்து நீங்கள் அவுட்டோரில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்ட்ரீட் போர்ட்ரேட்ஸில் அங்கெல்லாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஓகேவா. அதனால் ஒருத்தர் நீங்கள் படுக்கும்போது பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்டோடு உங்கள் சப்ஜெக்டை கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகே, இதில் நான் காமிச்சிருக்க படங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கும் ஃபோர் கிரவுண்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன், அது வந்து பெம்பி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டிங் கனெக்ஷனாக இருக்கலாம், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டான ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரி வந்து ரெண்டுலேயுமே வரும். அதாவது வந்து ரெண்டோட ஒரு அதாவது சப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் பொருந்தி போச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கனெக்ஷன் சொல்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ட் சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் டோட்டலாக சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக, ஐ மீன் கான்செப்ட் வைஸ் இல்லை ஸ்டோரி வைஸ் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அது கூட பார்க்குறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து நீங்கள் இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலையும் அவுட்டோர்லேயும் பண்ணலாம், ஸ்டுடியோவில் கூட நீங்கள் இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்டோட என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணணும் ஆக்சுவலாக. எந்த இடத்துல நீங்கள் இந்த படம் எடுத்தீங்க, இவங்க யார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஐடி ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஐடி ஆஃபீஸும் தெரிஞ்சால் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் நோ என்விரான்மெண்டல் போர்ட்ரேட் இல்லையா உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்விரான்மெண்டல் போர்ட்ரேட் இல்லையா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் மூலமாக, அதாவது நீங்கள் சப்ஜெக்ட் பின்னாடி காமிக்கிற என்விரான்மெண்ட் மூலமாக ஒரு அடிஷ்னலான ஒரு ஸ்டோரியை, அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோட்டோகிராஃபியில். பர்டிகுலரில் நீங்கள் வந்து அவுட்டோரில் டே லைட் யூஸ் பண்ணி அவைலபிலிட்டி யூஸ் பண்ணி நிறைய போர்ட்ரேட் பண்ணுறதாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லெட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் ஏதோ டக்குன்னு சப்ஜெக்ட் மாதிரி பார்த்துட்டு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃபியை பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பேக்ரவுண்டை வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அந்த உங்கள் போர்ட்ரேட்டுக்கு வந்து ஒரு எக்கச்சக்கமான ஒரு லிவரேஜை கொடுக்கும், ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு இன்க்ளூஷனில் ப்ராப்பரான லென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ வைட் ஆங்கிள் லென்சஸ் அனுப்பணும், நிறைய பேக்ரவுண்டு காமிக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பற்றி ஒரு எக்கச்சக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரும் இல்லையா. அது மாதிரி ஸோ இந்த என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேக்ரவுண்டில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நான் வந்து ஒரு கதை சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லலாம், இல்லை ஸ்டோரி டெல்லிங் பேக்ரவுண்ட் சொல்லி சொல்லலாம். ஓகே, இதுக்கும் நிறையா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நிறையா நீங்கள் படங்கள் எடுக்க எடுக்க தான் இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு பேக்ரவுண்டை கரெக்டாக கொண்டு வரதுக்குரிய அந்த அனுபவம் உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. பட் ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் சரி தான், எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட், திஸ் இஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இல்லையா, ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த அனுபவம் தானே ஃபோட்டோகிராஃபியே இல்லையா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குட், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட், இல்லாட்டி வந்து ஒரு பிளரியான ஒரு பேக்ரவுண்ட். போர்ட்ரேட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படாத ஒரு நீதினு வச்சுக்கலாம்ல. ஸோ இது வந்து அன்டோல்டு ரூல்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வழியில் வரங்கிறது செப்பரேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் பல சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஓப்பன் அப்பர்ச்சர் லென்சஸ் ஆக்சுவலாக, சே 1.8, 1.4, 1.2 அது மாதிரி அப்பர்ச்சர் உள்ள லென்சஸை வாங்கி பயன்படுத்தி பேக்ரவுண்டை ஃபுல்லாக அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ சில சமயங்களில் வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பேக்ரவுண்ட் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது, பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், இந்த டெக்னிக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவுட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டை நீங்கள் கம்மி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ கண்ணை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்ணை ஃபோக்கஸ் பண்ணவுடனே ஃபேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஷார்ப்பாக வரட்டும். சிங்கிள் போர்ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, கப்பல் போர்ட்ரேட்னா ரெண்டு பேரும் ஷார்ப்பாக வரட்டும், இல்லை ஃபேமிலி போர்ட்ரேட்னா அங்கே நிற்கிறவங்க எல்லோரும் ஷார்ப்பாக வரட்டும், பேக்ரவுண்டு பூரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகட்டும். பிகாஸ் தட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பேக்ரவுண்ட் ஷார்ப்பாக இருந்தால் அட்டென்ஷன் அங்கே போகும் இல்லையா. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேக்ரவுண்டை அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அவுட் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் அவுட் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அது என்ன பேக்ரவுண்டுனே தெரியாத அளவுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிடுறது.
அது ஒன்று. அதாவது 1.4ல் 1.8ல் எடுத்திங்கன்னா அப்படி ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பேக்ரவுண்டே தெரியாது உங்களுக்கு. அதுவே நீங்கள் லாங் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்கலாம் கேட்கவே வேண்டியதில்லை. ஒரு 200mm லென்ஸோ இல்லாட்டி வந்து 135mm லென்ஸோ நீங்கள் போட்டு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு 2.8ல் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அது என்னென்ன தெரியாது, தட் இஸ் வாட் இஸ் கால் அன்ரெகனைசபிளி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அது என்னென்ன அடையாளம் தெரியாத அளவுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது கூட சில சமயத்தில் நம்ம பயன்படுத்தலாம். சில சமயத்தில் கொஞ்சோண்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது, அது என்னென்னு தெரியணும், சஜஸ்டிவாக அது என்னென்னு தெரியணும். ஓகே, அது என்ன பேக்ரவுண்டுக்கு முன்னாடி நிற்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலாக ஒரு கோயில் பேக்ரவுண்டில் ஒருத்தர் நான் எடுத்திருக்கேன். ஒரு செங்கல் சூளையில் செங்கலுக்கு முன்னாடி வச்சு ஒருத்தங்களை எடுத்துருங்க அப்படின்னா அது ஒரு செங்கல் சூளை, செங்கல் அடிக்கிருக்காங்க அப்படிங்கிறது சஜஸ்டிவாக தெரியுது பார்த்தீங்களா. அது ஒரு கோவில் அப்படிங்கிறது தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் நான் சொல்லக்கூடிய, அதாவது வந்து இண்டிகேட்டிவாக தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் அது கிளியராக இருக்காது. தட் இஸ் வாட் இஸ் கால் சஜஸ்டிவ்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட். ஒன்று கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட், இன்னொன்று வந்து சஜஸ்டிவ்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஆக்சுவலாக ஓகே, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும் எந்த மாதிரியான அப்பர்ச்சர் யூஸ் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு வந்து டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி என்னென்னு தெரியாத அளவுக்கு போகும். என்ன மாதிரி அப்பர்ச்சர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தெரிகிற மாதிரி படம் வரும் அப்படிங்கிறதுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பற்றி உங்களுக்கு பக்காவான ஒரு நாலெட்ஜ் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இதை அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த போர்ட்ரேட் பண்ணுற சமயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணால். இதில் நான் காமிச்ச நிறைய படங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி, ஸ்ட்ரீட் போர்ட்ரேட்ஸ் மாதிரி வெளியில் எடுத்தது இல்லை, அவுட்டோரில் எடுத்த சில ஷார்ட்ஸ், மேபி யூ நோ லைக் கேண்டிட் ஷார்ட்ஸ் மாதிரி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஸ்ட்ரீட் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் அதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். சில சமயத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் ஷூட் இல்லை ஒரு மாடல் ஷூட்டோ ஃபேஷன் ஷூட்டோ பண்ணும்போது இன்டென்ஷனலாக பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் ஒரு கிளாத் பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன், அது கிளாத்துன்னு தெரியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன், டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்மி பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு இன்டீரியரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், சஜஸ்டிவாக ஒரு விண்டோன்னு தெரியுது உங்களுக்கு. ஆக்சுவலாக அது என்ன விண்டோ, எந்த லொக்கேஷனுங்கிறது கிளியராக தெரியல. இந்த எல்லா கேஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். நான் வச்சுக்கோங்க பேக்ரவுண்டை நீ அவுட் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தனித்து வெளியில் வருது உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரேட்டில் கொண்டு வரதுக்கு இந்த டெக்னிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் லென்ஸ் வச்சுருக்கணும், அதாவது குறைஞ்சது ஒரு 2.8 அது ஒரு லென்ஸு அப்பர்ச்சரோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரைம் லென்சஸ் ஒரு 1.4 இல்லாட்டி 1.8 கூட தட் சர்வ்ஸ் அ பர்பஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. இவ்வளோ தான் மொத்தத்திலே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் பேக்ரவுண்ட்ஸ் செலெக்ஷன் அப்படின்னா அந்த அஞ்சு டைப் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பேசிக்கலி இந்த சாய்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய தேவையை பொறுத்தது ஆக்சுவலாக. ஓகே, எதற்காக அந்த படத்தை பயன்படுத்த போகிறீர்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, எந்த அளவுக்கு அதில் க்ரியேட்டிவிட்டி உங்களால் போட முடியும். மூணாவது வந்து அது எந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கணும். நாலாவது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து தனித்து தெரியணும், பார்க்குறவங்க அதை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த அஞ்சு பேக்ரவுண்ட்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள் உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குனு எனக்கு தெரியும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் லைக் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் ப்ளீஸ் டேக் கேர்.